எத்தனை பல்லுல இருந்து பொதுவா வந்து நம்ம வந்து வாடிவாசலுக்கு களத்துல இறக்கணுங்க? நாலு பல்லு, குறைஞ்சது நாலு பல்லு இருக்கணும் சார். நாலு பல்லு, நாலு பல்லு வாடிவாசலுக்கு ரெடி ஆயிருக்கு சார். ஆறு பல்லு தான் சார் நல்லாவே, அதோட ஆறு பல்லுலயும் சுமாரா தான் சார் பண்ணுவோம். அதுக்கு தெரியாது, விவரம் தெரியாது. நம்ம ட்ரைனிங் மாதிரி வருஷத்துக்கு ரெண்டு தடப்பு அடைக்கணும், மூணு அடப்பு. பல்லு சேர்ந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து கண்டினியூ அவுக்க ஆரம்பிச்சோம் சார். உடம்பு டைட்னஸ் பொறுத்து சாப்பாடு எப்படி, பத்து நாளைக்கு ஒரு தடவை, அஞ்சு நாளைக்கு ஒரு தடவை. உடம்பு எப்படின்னா வாடி தெரியும் சார், இடுக்கு வாடினா எந்த வாடிக்கு எந்த மாடு அடைக்கணும் சொல்லி. எல்லா வாடியுமே எல்லா மாடியுமே ஜெயிச்சிடாது. இடுக்கு வாடியில் எந்த மாடு அடைக்கணும், கொஞ்சம் அகலப்பட்டியில் எந்த மாடு அடைக்கணும் அப்படின்றத கணக்கு பண்ணி அடைச்சிருந்தேன் சார். இப்போ இவரெல்லாம் எந்த வாடியில் போவாங்க? இது ஒடுக்கு வாடி தான் சார் மாடி. இடுக்கா இருக்கு, கடுப்பே கடுமையாக இருக்கணும், டைட்டாக இருக்கணும். வாடி சின்ன வாடியாக குறு வாடியாக இருந்துச்சுனா ஏறி பாயும் சார் நல்லா. ஓ, அப்போ அதோட எண்ணமே இப்போ மாறி போயிடும். ஆ, மாறிக்கும் சார். ஆக்ரோஷமாக பாயும். அகலமாக இருந்துச்சுனாக்கா டக்குன்னு எனக்கு என்னென்ன கேப் இருக்க முடியும் போயிடும். ஒடுக்கமாக இருந்துச்சுன்னா அது நல்லா பாயும் சார். அப்போ ஜனாலாம் வந்து அகலப்பட்டி தான் நல்லாவே ஸ்டைலாகவே சுத்தும் உடம்பு.